அதிமுகவில் நிலவும் குழப்பம் உலக நாடுகளிடையே உள்ள குழப்பங்களை விட மிக பெரியது என்றும், எதிர் சித்தாந்தம் உடையவர்களை காட்டிலும் உடன் இருப்பவர்களுக்கு எதிராகத்தான் அதிகம் செயல்படுவது பாரதிய ஜனதாவின் சித்தாந்தம் என கும்பகோணத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி பேட்டி. ஈரோட்டில் எங்களுடைய முற்போக்கு கூட்டணியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே எஸ் இளங்கோவன் மாபெரும் வெற்றியை எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் செயல்படுகிற மதசார்பற்ற இந்த கூட்டணி தமிழகத்தில் மிகுந்த ஒற்றுமையோடும் கொள்கை உணர்வோடும் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். ஆனால் எதிரணியில் இந்த நிமிடம் வரை ஒரு மாபெரும் குழப்பம் நிலவுகிறது. இது வந்து பல உலக நாடுகளில் இருக்கிற குழப்பத்தை விட பெரிய குழப்பமாக இருக்கு. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தான். பொதுவாகவே பாரதிய ஜனதா அவர்களுடைய எதிர் சித்தாந்தத்தை உடையவர்களுக்கு எதிராக செயல்படுவதை விட உடனிருப்பவர்களுக்கு எதிராகத்தான் அதிகமாக செயல்படுகிறார். மகாராஷ்டிராவில் அவங்களுடைய சிறந்த தோழர்களாக இருந்த சிவசேனாவை இரண்டாக உடைத்து ஒரு ஆட்சியை கவிழ்த்து அதில் கலகம் செய்தவர்களை முதலமைச்சர்களாக ஆக்கி ஒரு ஒழுங்கின்மையை அந்த மாநிலத்தில் உருவாக்கினார்கள். அதே மாதிரி இந்தியாவில் கோவாவில் செஞ்சாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை எல்லாம் எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி கலைச்சாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதை செய்கிறாங்க. அதிமுகவை உருகுலைந்து ஒன்றுமே இல்லாமல் போகிற அளவிற்கு அதை வீழ்த்தி இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல அண்ணாமலை துணியாக இருக்கிறார். கடைசியா இப்ப வந்து பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு இக்கட்டான சூழல் வந்திருக்கிறது. யாரையாவது ஒருத்தவங்களை ஆதரிக்கணுங்கிற ஒரு சூழல் வருகிற பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் நரியை போல அவர்கள் தத்தளிக்கிறார்கள். அதுதான் பாரதிய ஜனதாவினுடைய உண்மையான குணம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அழகா சொல்லியிருக்க, பாரதிய ஜனதாவை நாங்க கவனத்தோட அணுகிறோம். நாங்க ஏற்கனவே சொன்னோம் ரொம்ப கவனத்தோடு அவங்ககிட்ட இருங்கன்னு சொன்னோம். அவங்க கேட்கல. ஆனால் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக செயல்படுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா தேரை ஓட்டி ஒரு மாபெரும் வெற்றியை போர்க்களத்தில் கொடுத்த மாதிரி இப்பொழுது அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கூட்டணி இடைத்தரகத்துக்கு வருவார்களா? நீங்க பிரச்சாரத்துக்கு போறீங்களா சார்? போயிட்டு தான் எட்டாம் மாவட்டங்கள்ட்ட நெல் பாதிப்பு அதிகமா இருக்கு. என்ன பாதிப்பு? மழை மழை பெஞ்சு சம்பா பயிர்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. விவசாயிகள் என்ன பாதிப்பு? அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் விவசாயத்துறை மிக சிறப்பாக செயல்படுகிறது. அதுக்குன்னு ஒரு தனி வரவு செலவு திட்டத்தையே அந்த அமைச்சர் கொண்டு வந்தார். விவசாயிகளுக்கான உதவிகள் செய்யப்படுகின்றன. இதில் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் அரசாங்கம் உடனடியாக அதற்கு கை கொடுக்கும். நாங்களும் அதற்காக கொடுக்கிறோம்.